ஹைதராபாத்தில் இருக்கும் ராமஜரா ஃபிலிம் சிட்டியில் எடுக்கப்பட்ட தலா அஜித் சாரோட ரேரான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தலா அப்படின்னு தமிழ் சினிமாவில் கொண்டாடப்படும் ஒரு நடிகர் யார் அப்படின்னா அது நம்ம தலா அஜித் சார் தான். இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க ரசிகர்கள் பட்டாலும் ஏறலை. சென்ற வருடம் தலா அஜித் சார் நடிப்பில் வழியான விசுவாசம், நேர்கொண்ட பார்வை போன்ற படங்கள் வசூல் ரீதியாக மிகப்பெரிய சாதனையை படைச்சிருந்துச்சு. இப்போ அவர் ஹச்னோத் டைரக்ஷனில் போனி கப்பர் ப்ரொடக்ஷனில் வலியும் படத்தில் கமிட் ஆகிருக்காரு. பேச்சேசிங் காட்சேசிங்னு ஆக்ஷன் படம் உருவாகும் வலியும் படத்தில் தலா அஜித் சார் போலீஸ் அதிகாரியாக தான் நடிக்கிறாரு. இன்னும் சில தினங்களில் வலியும் படத்தோட எழுதிக்கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் இருக்கும் ராமாஜிரா ஃபிலிம் சிட்டியில் ஸ்டார்ட் ஆக இருக்குது. இந்த நிலையில் தலா அஜித் சாரோட ரேரான வீடியோ ஒன்று சமூக இதழங்களில் வெளியாகி வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. குறிப்பாக மேற்கொண்ட பார்வை படத்தோட படப்பிடிப்பு ராமாஜிரா ஃபிலிம் சிட்டியில் நடந்திருந்துச்சு. அதே பிளஸில் மோகன்லாலோட மரக்கர் படத்தோட படப்பிடிப்பு நடந்திருந்துச்சு. அப்போ அங்கே எடுக்கப்பட்ட வீடியோ இப்போ சமூக இதழங்களில் வெளியாகியிருக்கு. இது பழைய வீடியோவாக இருந்தாலும் வலியும் படத்தில் அப்டேட் எதுவும் கிடைக்காதனால தலா அஜித் ரசிகர்கள் இப்போ இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி ட்ரெண்ட்ஸ் அனுப்பிட்டுருக்காங்க. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் அண்ணாத்த படப்பிடிப்புக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹைதராபாத் செல்லும் மலையில் விமான ஊழியர்களுடன் தன்னோட பிறந்தநாள் கேக் ஒட்டி கொண்டாடியிருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ இப்போ சமூக இதழங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. பிரபல டைரக்டரான சிறுத்தி சிவ டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமிட்டாக இருக்க படம் தான் அண்ணாத்த படத்தோட படப்பிடிப்பு இன்னும் 40% பேலன்ஸ் இருக்குது. அண்ணாத்த படப்பிடிப்புக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹைதராபாத் கிளம்பியிருக்காரு. ஏர்போர்ட்டில் இருக்கும் ரஜினிகாந்தோட புகைப்படங்களும் வெளியாகிருந்துச்சு. இந்த நிலையில் ஹைதராபாத் செல்லும் மலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விமான ஊழியர்களுடன் அவரோட இலங்கை பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டிருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ இப்போ சமூக இதழங்களில் வேறுலாம் பரவிட்டுருக்கு. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, thank you, thank you. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் மறுபக்கம் சட்டமன்ற தேர்தலில் 100 தொகுதிகளில் நடிகர் விஷால் தன்னோட ரசிகர் மன்ற நிர்வாகிகளோடு தேர்தலில் நிற்க போகிறதா சொல்லப்படுது. குறிப்பாக நடிகர் விஷாலுக்கு தேர்தல் அப்படின்னாலே ரக்கை முளைச்சிடும் போல. ஏற்கனவே நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்க தேர்தல்னு நடிகர் விஷால் வெற்றி பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நின்றார். ஆனால் நடிகர் விஷாலோட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில் இப்போது மறுபக்கம் சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஷால் போட்டியிட இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் விஷால் மட்டும் தனித்து நிற்கலையாம். ரசிகர் மன்ற நிர்வாகிகள் 100 பேரையும் சேர்த்து 100 தொகுதிகளில் நடிகர் விஷால் நிற்க போகிறதா சொல்லப்படுது. இன்னும் சில தினங்களில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அப்டேட்டை விஷால் வெளியிட இருக்கிறதா சொல்லப்படுது. வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஷால் நிற்க போகிறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் நடிகர் சசிகுமாருக்கு ஜோடியாக 2 ஹீரோயின்கள் நடிக்கும் படத்தோட டைட்டில் இப்போ வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவில் டைரக்டராக அறிமுகமாகி ஹீரோவாக அசத்தி வந்துட்டுருக்கிறவர் தான் நடிகர் சசிகுமார். இவர் நடிப்பில் இப்போது எம்ஜிஆர் மகன், ராஜவம்சம், கொம்பு வச்ச சிங்கம்டான பல படங்கள் ரிலீஸாக காத்துட்ருக்கு. அடுத்ததாக நடிகர் சசிகுமார் நடிக்க போகும் புதிய படத்தோட டைட்டில் இப்போ வெளியாகிருக்கு. சசிகுமாரோட புதிய படத்துக்கு பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க படக்குழு. இந்த படத்தில் சசிகுமாருக்கு ஜோடியாக வாணிபோஜன் மற்றும் நடிகை பிந்து மாதவி நடிக்கிறாங்களாம். இந்த படத்தோட பூஜ்ஜியம் மற்றும் படப்பிடிப்பு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் இப்போது சமூக இதழங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.